கல்விக்கான ஆசிரியர் பட்டய பயிற்சி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தின் கீழ் இயங்கும் மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனம் முனைஞ்சிப்பட்டியில் தொடக்க கல்விக்கான ஆசிரியர் பட்டய படிப்பு நேரடி சேர்க்கை 14/9/2020 முதல் 18/9/2020 வரை நடைபெறுகிறது. இந்த வாய்ப்பை திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்ட மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கல்வி தகுதிகள் +2 முடித்திருக்க வேண்டும். பொதுப்பிரிவு மாணவர்கள் 50 விழுக்காடு மதிப்பெண்களும், BC, MBC, SC, ST மாணவர்கள் 45 விழுக்காடு மதிப்பெண்களும் பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு பொதுப்பிரிவு OC, BC, MBC 30 வயதிற்குள்ளும், SC ST பிரிவினர் 35 வயதிற்குள்ளும், விதவை கணவனால் கைவிடப்பட்டவர்கள் 40 வயதிற்குள்ளும் இருக்க வேண்டும். வணக்கம், என்னுடைய பெயர் சௌந்தரராஜன். நான் வந்து மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தில் விரிவுரையாளராக பணியாற்றுகிறேன். தொடக்க கல்விக்கான ஆசிரியர் பட்டய பயிற்சி பற்றி எங்களுடைய முதல்வரின் சார்பாக சில தகவல்களை நமது டிவி சேனலுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனம் அப்படிங்கிறத டயட் நிறுவனம்னு சொல்லுவாங்க. இது மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் சென்னையில் உள்ள இயக்ககத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இங்கே 2 ஆண்டுகள் தொடக்க கல்விக்கான ஆசிரியர் பட்டய பயிற்சி படிப்புகள் இருக்கின்றன. இது வந்து ஒரு 7 துறைகள் இந்த நிறுவனத்தில் இருக்குது. அதில் முக்கியமான துறைன்னு சொன்னால் பணிமுன் பயிற்சின்னு சொல்லி, அதாவது இடைநிலை ஆசிரியர்களுக்கு பயிற்சி அவங்க வேலைக்கு வருவதற்கு முன்னாடி ஆசிரியரை தகுதிப்படுத்துவதற்கான பயிற்சிகள் இங்கே நடைபெறும். இதை தவிர பணியிடை பயிற்சிகள் அப்படின்னு சொல்லி மாவட்டம் முழுவதும் உள்ள மேல்நிலைப்பள்ளி வரை உள்ள ஆசிரியர்களுக்கு பணியிடை பயிற்சி நடக்கும். இதை தவிர பாடப்புத்தகங்கள் எழுதுவது, புதிய கற்பித்தல் முறைகளை அறிமுகப்படுத்துவது, இதெல்லாம் இந்த நிறுவனத்தினுடைய பணியாகும். கடந்த சில வருடங்களாக இந்த நிறுவனங்களில் வந்து சேர்க்கை கொஞ்சம் குறைந்து வருவதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இப்பொழுது ஒற்றைச்சாளர முறை அல்லாமல், அதாவது சிங்கிள் விண்டோ சிஸ்டம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த முறை அல்லாமல் நிறுவனத்திலேயே நேரடியாக சேர்க்கை நடைபெறுகிறது. இதுவரை குறிப்பிட்ட மாணவர்கள் விண்ணப்பித்து இங்கே சேர்ந்திருக்கிறார்கள். இந்த படிப்பில் உள்ள சில வாய்ப்புகள், அதாவது 3 மாவட்டங்களுக்கு ஒரு நிறுவனம் தான் இருக்குது. இப்போ தூத்துக்குடி மாவட்டத்தில் அரசு ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் இல்லை, கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் இல்லை, நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் முனைஞ்சிப்பட்டியில் மட்டும்தான் ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் இயங்கி வருகிறது. இந்த நிறுவனத்தை பொறுத்தளவில் 1950 ஆரம்பித்து தொடர்ந்து பெண்களுக்கான ஆசிரியர் பயிற்சி நிறுவனமாக இது இயங்கிட்டு வந்தது. இப்போ 1989 பிறகு டயட் நிறுவனம் வந்த பிறகு மாவட்ட அளவில் ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுப்பது, பணிமுன் பயிற்சின்னு சொல்லக்கூடிய தொடக்க கல்விக்கான பட்டய பயிற்சி வழங்குவது, இதுதான் இந்த நிறுவனத்தினுடைய பணியாகும். இப்போ கடந்த வாரத்திலிருந்து இந்த சேர்க்கை, நேரடி சேர்க்கை அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது. இந்த படிப்புக்கான தகுதிகளை நான் சொல்லுகிறேன். அதாவது +2 முடிச்சிருக்கணும், OC பிரிவாக இருந்தால் 50% +2 மதிப்பெண் எடுத்திருக்கணும், BC, MBC, SC, ST இந்த பிரிவினர் வந்து 45% மதிப்பெண் எடுத்திருந்தாலே போதுமானது. இவர்களுக்கு நேரடியாக வந்து சேர்த்து கொள்ளலாம். இந்த அரசு நிறுவனத்தில் என்ன வாய்ப்பு அப்படின்னு சொன்னால் குறைந்த கட்டணம் தான் வசூலிக்கப்படுகிறது. அதாவது வெறும் 5000 ரூபாயில், முதலாம் ஆண்டு 5000, 2வது ஆண்டு 5000, ஒரு 10000 ரூபாய் செலவிலேயே ஒரு ஆசிரியர் பட்டய பயிற்சியை படித்து முடித்து விடலாம். அப்புறம் இங்கே படிக்கிற மாணவர்கள், ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னாடி படித்த மாணவர்களெல்லாம் ஏராளமான பேர் வந்து வேலை வாய்ப்பு பெற்றிருக்கிறார்கள். இந்த படிப்பு இன்றைக்கு கொஞ்சம் பின்தங்கிய நிலையில் இருந்தாலும் கூட ஒரு வாய்ப்பு என்னன்னு கேட்டால், குரூப் 4 எழுதுகிறவங்களுக்கு வந்து அவங்க SSLC வரைக்கும், அதாவது 10வது வகுப்பு வரைக்கும் உள்ள சிலபஸை வந்து படிச்சுட்டு எழுதுவாங்க. அந்த சிலபஸையே மீண்டும் ஒரு முறை படித்து பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் நல்ல பயிற்சி பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஆசிரியர் பயிற்சியில் தொடக்க நிலையில் தொடக்க வகுப்புகளில் தனியார் பள்ளிகளில் வேலை வாய்ப்பு பெறுவதற்கு கூட இந்த பயிற்சி அப்படிங்கிறது பயன்படும். அப்புறம் இந்த படிப்புக்கான வயது வரம்பு அப்படிங்கிறது முக்கியமானது. அதாவது பொதுப்பிரிவு SC ST பொதுப்பிரிவு அப்படிங்கிறது வந்து 30 வயது வரைக்கும் சேர்ந்து கொள்ளலாம்.
பிசி எம்பிசிக்கும் அதே தான். எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் வயது வரம்பில் கொஞ்சம் தளர்வு இருக்குது. அதாவது 35 வயது வரைக்கும் அவங்க நிறுவனத்தில் சேர்ந்து படிக்கலாம். அந்த அதுக்கான ஜாதி சான்றிதழ் மட்டும் விண்ணப்பத்தோடு இணைத்து கொடுத்தால் போதுமானது, வயது வரம்பில் தளர்வு பெறலாம். இதை தவிர கலப்பு திருமணம் செய்திருந்த தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த மாணவர்களாக இருந்தால் அவங்களுக்கு மேலும் 2 ஆண்டு வயது வரம்பில் தளர்வு கொடுக்குறாங்க, அதாவது 37 வயது வரைக்கும். பொது பிரிவு அப்படிங்கிற ஓசி அதுக்கப்புறம் பிசி எம்பிசி இந்த பிரிவில் உள்ளவர்கள் கலப்பு திருமணம் செய்திருந்தால் அவர்களுக்கு வயது வரம்பில் தளர்வு 1-2 ஆண்டுகள் கொடுக்குறாங்க. அப்போ 32 வயது வரைக்கும் விண்ணப்பித்து கொள்ளலாம். இதை தவிர விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், பெண்களாக அவர்கள் இருக்கும்போது அவர்களுக்கு 40 வயது வரைக்கும் வயது வரம்பில் சலுகை வழங்கப்படுகிறது. மதிப்பெண்ணில் வந்து சலுகைகள் கிடையாது, வயது வரம்பில் வந்து இவர்களுக்கெல்லாம் சலுகைகள் அப்படிங்கிறது வந்து இருக்குது. இதை தவிர இந்த படிப்பை பொறுத்தளவில் இந்த நிறுவனத்தில் உள்ள வசதிகளை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். ஒரு 14 முதல்வர் உட்பட ஒரு 14 பேராசிரியர் பெருமக்கள் இருக்கிறார்கள். ஒரு புள்ளியியல் அலுவலர் இருக்கிறார். அனைவருமே எம்ஏ எம்எட் எம்ஃபில் பிஹெச்டி எம்எஸ்சி எம்ஃபில் பிஹெச்டி இப்படி படிப்பு உயர் படிப்புகள் படித்தவர்கள் தான். இதை தவிர புத்தகங்கள் எழுதுவது, ஆராய்ச்சி கட்டுரைகள் எழுதுவது, செயலாராய்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்ஷன் ரிசர்ச் பண்ணுவது, நிறைய பயிற்சிகள் வந்து ஆசிரியர்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. மேலே தேசிய அளவிலேருந்து என்சிஆர்டியிலேருந்து கிடைக்கக்கூடிய பயிற்சிகள், ஸ்டேட் லெவலில் வந்து மாநில அளவில் எஸ்சிஆர்டியிலேருந்து கிடைக்கக்கூடிய பயிற்சிகள் எல்லாவற்றையுமே ஆசிரியர்களிடம் கொண்டு சென்று சேர்ப்பது இந்த நிறுவனத்தில் உள்ளவர்கள் தான். இதை தவிர அனைவருக்கும் கல்வி இயக்கம், மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய மாவட்ட கல்வி அலுவலர், முதன்மை கல்வி அலுவலர் ஆகியோரோடு தொடர்பு கொண்டு ஆசிரியர் வளர்ச்சிக்கான சேவைகளை இந்த நிறுவனம் ஆற்றி வருகிறது. இங்கே படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு என்னவென்று சொன்னால், நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கும். அப்போது மாணவர்கள் பொது அறிவை வளர்த்து கொள்ள முடியும். நிறைய ஒரு மிகப்பெரிய ஒரு நூலகம், 15,000-15,000-க்கும் மேற்பட்ட நூல்கள் இருக்கின்றன. அதாவது கல்வியியல் சம்பந்தமான ஏராளமான நூல்கள் இருக்கின்றன. அப்போ இங்கே படித்துட்டு போன மாணவர்கள் ஏராளமான பேர் வந்து வேறு துறைகளில், ஆசிரியராக மட்டுமில்லை வேறு வேறு துறைகளில் பணியாற்றக்கூடியவர்கள்லாம் இருக்காங்க. சமீபத்தில் கூட எங்களுடைய மாணவி, சாத்தாங்குளத்தை சேர்ந்த ஒரு மாணவி வந்து இங்கே முனஞ்சிப்பட்டியில் ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தில் படித்து பட்டம் பெற்றவர். மனோர்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் பிலிட் தமிழ் படித்த பிறகு அவர் குரூப் 2 தேர்வில் வெற்றி பெற்று இன்றைக்கு வணிக வரித்துறையிலே குரூப் 2 ஆஃபீஸராக நமது மாவட்டத்திலேயே, திருநெல்வேலி மாவட்டத்திலேயே பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவர் வந்து என்னுடைய கலெக்டர் ஆவது தான் என்னுடைய நோக்கம், மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆவது தான் என்னுடைய நோக்கம் என்று சொல்லி இப்பொழுது ஐஏஎஸ்ஸுக்கும் குரூப் 1 தேர்வுக்கும் அவர் தயாராகி கொண்டிருக்கிறார். அதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வருவாய்த்துறையை சேர்ந்த மிகப்பெரிய அலுவலர் அருண் சுந்தர் என்பவர் இந்த டயட் நிறுவனத்தில் படித்தவர் தான், புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள டயட் நிறுவனத்தில் படித்தவர் தான். இது மாதிரி ஏராளமான மாணவர்கள் இங்கே படித்து விட்டு ஆசிரியர்களாக, இன்றைக்கு தலைமை ஆசிரியர்களாக, மாவட்ட கல்வி அலுவலர்களாக, பட்டதாரி ஆசிரியர்களாக பணியாற்றி கொண்டு இருக்கிறார்கள். இங்கே படித்த பின்பு நிறைய வாய்ப்பு அப்படின்னு அப்போவே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, அதாவது எக்ஸாம் குரூப் 4 எக்ஸாமோ குரூப் 2 எக்ஸாமோ எழுதுவதற்கு இது மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். இங்கே படித்த மாணவர்கள் தன்னுடைய தனி தகுதிகளை வளர்த்து கொள்வதற்கும் ஏராளமான வாய்ப்பு இருக்குது. அதாவது என்எஸ்எஸ்ன்னு சொல்லக்கூடிய தேசிய அந்த நாட்டு நல பணித்திட்டத்தின் மூலமாக நல்ல ஒரு பயிற்சியை பெறுகிறார்கள். இங்கே எஸ்விசின்னு சொல்லி ஒரு கிளாஸ் எடுக்கிறோம், ஸ்மார்ட் விர்ச்சுவல் கிளாஸ்ன்னு சொல்லி இங்கே மாவட்டம் முழுவதும் உள்ள ஆசிரியர்களை அழைத்து பாடம் நடத்துகிறோம். அந்த ஆசிரியர்கள் இங்கே பாடம் நடத்துகிற போது நேரடியாக ஒரு 70 பள்ளிகளுக்கு அது ஒளிபரப்பாகிறது. சமீபத்தில் கூட இந்த பேண்டமிக் காலத்தில், அதாவது COVID-19 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பீரியடில் கூட கல்வி தொலைக்காட்சிக்காக ஆசிரியர்களை அழைத்து படப்பிடிப்பு நடத்தி அதை கல்வி தொலைக்காட்சிக்கு அனுப்பி கொண்டிருக்கிறோம். யூடியூப்பில் அந்த பாடங்களெல்லாம் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. இப்படி இந்த ஆசிரியர்கள் செய்கின்ற பணி அது மாணவர்களிடையும் அந்த தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. மிகச்சிறந்த மாணவர்களை உருவாக்குவதற்காக ஆசிரியர் பெருமக்கள் பாடுபடுகிறார்கள். அதனால் இங்குள்ள பேராசிரியர்கள் அப்படின்னு சொல்கிற போது மாவட்டம் முழுவதும் உள்ள ஆசிரியர்களுக்கு அறிமுகமானவர்கள் தான்.
அதனால் இந்த வாய்ப்பு நேரடி சேர்க்கை அப்படிங்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். அதாவது என்ன அப்படின்னு சொன்னால், இங்கே இந்த பயிற்சியில் கொஞ்சம் அதிக மதிப்பெண் எடுத்தவர்கள் விண்ணப்பித்தால் பிற்காலத்தில் அவர்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் டெட் அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கான பயிற்சிகள்லாம் கொடுக்குறோம், அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதில் தேர்வு பெறுவது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆக எல்லாரையும் உருவாக்குவதற்கு ஒரு எல்லா டாக்டர் இன்ஜினியர் எல்லாருக்குமே மெரிட் தேவைப்படுகிற மாதிரி எல்லோரையும் உருவாக்கக்கூடிய ஆசிரியருக்கும் கொஞ்சம் அதிக மதிப்பெண்கள் எடுத்தவர்கள் வந்தால் இந்த ஆசிரியர் தகுதி தேர்வுகளை எதிர்கொள்வதற்கும் வசதியாக இருக்கும். ஆசிரியர் பட்டய பயிற்சியை அவர்கள் எளிதாக வெற்றி பெற்று பிற்காலத்தில் ஆசிரியர்களாகுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. நமது நிறுவனத்தில் ஒரு ஸ்டுடியோ ஒன்று தயாராகிட்டு இருக்குது. நல்ல ஆசிரியர்களை அழைத்து வந்து பாடம் நடத்தி அதை வந்து யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நிறுவனத்திற்கென்றே தனியாக ஒரு யூடியூப் சேனல் தொடங்கப்பட்டிருக்கிறது. ஆசிரியர்களுக்கு பாடம் தொடர்பான கற்றல் விளைவுகளுக்கான செயல்பாடுகளெல்லாம் தயாராகி புத்தக வடிவில் இருக்கின்றன. அதனையும் நாங்கள் அந்த யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்ய போகிறோம். ஏதாவது ஆசிரியர்களுக்கு உதவி தேவைப்பட்டால் கல்வி தொடர்பாக, பாடம் தொடர்பாக, கற்பித்தல் முறைகள் தொடர்பாக அந்த யூடியூப் சேனலை பயன்படுத்தி செய்திகளை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். சிறந்த ஆசிரியர்களை அழைத்து வந்து பாடம் நடத்தி அதை கொண்டு சென்று சேர்க்கிற போது ஒருவேளை சில பள்ளிகளில் ஆசிரியர் இல்லாமல் இருக்கலாம், விடுப்பு எடுத்திருக்கலாம். அந்த நேரங்களில் இந்த செய்திகளை இணையதளம் மூலமாக அவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அல்லது ஒலிநாடா சிடிங்கிற குறுந்தகடு வடிவத்தில் கொடுக்குற போது அதை அந்த பள்ளியில் உள்ள ஆசிரியர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.